வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலிவ் கார்டன் ஸ்டைல் ஸ்டஃப்ட் மஷ்ரூம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஸ்டஃப்டு மஷ்ரூம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பேபி பெல்லா மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1.5 LBs நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் பட்டன் மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் அதில் இருக்க ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஒயிட் பாட்டியும் வந்து நான் எடுத்துறேன். ஸோ தட் அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம நிறைய ஸ்டஃப் பண்ணலாம். அதுக்காக இந்த ஒயிட் பாட்டியும் நான் எடுத்துறேன். ஸோ எல்லாமே இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்டெம்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மஷ்ரூம்க்கெல்லாம் வந்து நான் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். வெளியவும் உள்ளேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிங்கன்னா அப்படியே நல்லா ஒட்டிக்கும். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் ஆலிவ் ஆயில் விட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் கார்லிக் போட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சோடையும் அந்த மஷ்ரூமோட ஸ்டெம்ஸ் அதையும் போட்டு நல்லா குயிக்காக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு சாட்டே பண்ணிக்கோங்க. அது சாட்டே பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் பெப்பர் போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு பிளாக் ஆஃப் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சீஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 hours முன்னாடி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சாட்டே பண்ணி வச்ச அந்த மஷ்ரூம் அண்ட் கார்லிக்கை வந்து இதில் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்ஸ்லி இல்லை சைவ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹர்ப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கடைசியாக வந்து பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து நம்ம ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் லைனாக வச்சுட்டேன். ஸோ நம்ம அந்த ஸ்டஃபிங் அந்த சீஸ் ஸ்டஃபிங் வந்து இப்போ நம்ம இதில் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்டஃப் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்டஃப் பண்ணுறீங்களோ அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா நான் ஆன் டாப் ஆஃப் திஸ் வந்து மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சீஸ் மெல்ட் ஆகும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மொசரெல்லா சீஸ் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம அவனை வந்து 400 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணி அதில் வந்து ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அவ்வளோ பார்க்கவே எம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து இதை அப்பிடைசராக சர்வ் பண்ணலாம் ஏதாவது பார்ட்டிக்கு. இது வந்து எல்லா ஏஜில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி ஒரு அப்பிடைசர். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.